அதே மட்டுமே நம்பி பழகிறப்ப கஷ்டமா இருக்கு. நெட்ல ஃபேஸ்புக்ல என்ன ட்விட் பண்ண போறாங்களோ, கழுவி கழுவி ஊத்துவாங்களா, விமர்சனத்தை நீ என்ன செய்வீங்க, தடுத்துருவீங்களா? செகண்ட் ஹாஃப் மட்டும் மொத்த படமா எடுத்துருக்கலாமோ, தேட்டர்ல வந்து 120 ரூபா காசு கொடுத்து ஒரு தேட்டருக்குள்ள வரலாம். அவன் வெளியே படம் நல்லா இல்லைன்னு நல்லா இல்லதான், அழுக்கில பாடல்களே இல்லை, டிவியில பார்த்தாவே போர் அடிக்கு. நானும் தான் அந்த கல்ச்சர்ல இருக்கேன். அஞ்சு படம் இல்லாத மாதிரியான ஒரு படத்தை ஐ எம் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் திஸ் ஃபிலிம் அப்படின்னு போடுங்க, தப்பே இல்லைன்னு சொல்றேன். நீ இன்ஸ்பிரேஷன் இல்லாம நீங்க சினிமாவே எடுக்க முடியாது. தலைவன் வந்து நல்ல ஸ்டோரி, முதல்ல கலர்ஃபுல்லான பேக்ரவுண்ட், அப்புறம் இந்த பிளாட், ஸ்டோரி பிளாட் வந்து தமிழில் வரல இதுவரைக்கும். ஒரு நாடகத்தை பற்றி ஒரு படம் அப்படிங்கிறது இந்த பிளாட் வரல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ரசிகர்களுக்கு ஏதாவது புதுசாக கொடுக்கணும், அரைச்சமாகவே கொடுக்காம ஏதாவது சம்திங் அப்படிங்கிற ஐடியா தான். விமர்சனத்தை நீ என்ன செய்வீங்க, தடுத்துருவீங்களா? என்ன படம் வந்துச்சுன்னா விமர்சனம் வரதான் செய்யும், அதுக்கு என்ன செய்ய முடியாது. நெகட்டிவாக வருது, பாசிட்டிவாக வருது, பாசிட்டிவாக இருந்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம் இல்லையா. வெயில் மாதிரி ஒரு படம், மங்காடித்தர் மாதிரி ஒரு படம்னா விமர்சனம் வந்துச்சுன்னா அந்த தான் அந்த படம் ஓடிச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். நெகட்டிவாக விமர்சனம் வந்தால் மட்டும் விமர்சனம் தப்புன்னு சொல்ல முடியுமா? நிறைய பேருக்கு தான் செய்யணும். விமர்சனத்துக்கெல்லாம் பயப்பட முடியுமா? நான் நீங்கள் வந்து தேட்டரில் வந்து 120 ரூபா காசு கொடுத்து ஒருத்தவங்க தேட்டருக்குள்ளே வர்றான், அவன் வெளியே போய் படம் நல்லா இல்லைன்னு சொன்னால் நல்லா இல்லைதான், நல்லா இருக்குன்னு சொன்னால் நல்லா இருக்குதான். சோம்பேறித்தனம், இன்னும் நிறைய படம் பண்ணியிருக்கலாம் தான், சோம்பேறித்தனமாக இருந்துட்டு. இந்த படம் மேலே முடிஞ்சிருச்சு, அடுத்த படத்துக்கு இம்மிடியேட்டாக நான் போயிருக்கலாம். இன்னும் நான் ஸ்கிரிப்டே எழுதலை அடுத்த படத்துக்கு. ஓ, இதுக்கு பின்னாடி சோம்பேறித்தனம் இதுவரைக்கும் பண்ணாத மாதிரி பண்ணணும், அவ்வளோதான். இது வரைக்கும் நான் ஒரு 5 படம் பண்ணியிருக்கேன், 5 படம் இல்லாத மாதிரியான ஒரு படத்தை பண்ணணும். பேசிக்கலாம் என்னன்னா, ஆல்பம் என்ன கட்டுறது இருந்துச்சுன்னா, ஒருவேளை எனக்கு வசதி வாய்ப்புகள்லாம் இருந்துச்சுன்னா, இன்னைக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு டைரக்டராக வர்றாங்க இல்லையா, ஸோ நான் ஆல்பத்தை ஷார்ட் ஃபிலிமாக பண்ணியிருப்பேன். ஒரு டெக்னிக்கல் நம்மளை கற்றுக்கிறதுக்கான ஒரு காலம் தான் எப்பயுமே, பட் அந்த டெக்னாலஜி நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு காலம், அந்த காலத்துக்குள்ளேயே நான் ஆல்பம் பண்ணிட்டேன். ஸோ அப்படி நான் அதுக்கு முன்னாடியே நான் வந்து கற்றுருந்தேன்னா நான் நேரடியாக வெயில் தான் பண்ணியிருப்பேன், இல்லை ஆல்பத்தை ஒழுங்காக பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு அந்த அந்த டைம் பீரியட் ஆஃப் டைமில் வந்து கேமரா ஃபிலிம் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. இப்போ தான் 5D ஒரு கேமரா வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்து இஷ்டத்துக்கு நம்மளே எடுத்து பார்க்கலாம், நிறைய வசதி வாய்ப்புகள் இருந்துச்சு. அப்போ அந்த வசதிலாம் இல்லை, நேரடியாக நான் ஒரு அசனேட்டராக இருந்தேன், எனக்கு ஓரளவுக்கு தொழில் தெரியும். ஒரு படம் பண்ணி பார்க்குறப்ப ஒரு சைக்கிள் எடுத்து ஓட்டுறோம் நம்ம, ஃபஸ்ட்டு சைக்கிள் எடுத்து ஓட்டணும். நம்மளுக்கு சைக்கிள் ஓட்டுறதுன்னா இப்படி தான் தெரியும், பெடல்லாம் மிதிக்கணும், பிரேக் பிடிக்கணும். எடுத்து ஓட்டுறப்ப டம் டம் கீழே விழுவோம், அப்புறம் கொஞ்சம் சரியாகி அப்புறம் ஒழுங்கும் ஓட்ட ஆரம்பிச்சிடும். இந்த டம் டம் கீழே விழுந்ததுன்னு தான் ஆல்பம். எனக்கு ஒன்றும் ஐ திங்க் அப்படி அப்படி இப்படி கீழே விழுந்து தொழில் கற்றுக்கிட்டு வந்தான் தோணுச்சு. ஒரு ஒரு சினிமாங்கிறது ஒரு சின்ன கதையை தான் தேவைப்படுது, ஒரு ஷார்ட் ஸ்டோரின்னு சொல்லலாம். நான் நிறைய கதையை தூக்கி அதில் தூக்கி உள்ள வச்சிட்டேன், அது அதுதான் அந்த படத்தினுடைய தோல்வி காரணம்னு நினைக்கிறேன். சின்ன கதை, இப்போ செகண்ட் ஹாஃப் மட்டும் மொத்த படமாக எடுத்துருக்கலாமோ, அப்படி எடுத்திருந்தா படம் ஓடி இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த மொத்த கதையும் வந்து பெரிய நாவலுக்கான ஐடியா, அந்த நாவலுக்கான ஐடியா சினிமாவில் ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு நிகழ்ச்சி, ஒரு சம்பவம், ஒரு சிறுகதை, இவ்வளோ போதும் சினிமாவுக்கு. லாட் ஆஃப் மாலிகுல் இன் ஒன் பாட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நிறைய போட்டு அடைச்சிட்டேன், கொஞ்சம் அடைக்காம தள்ளி விட்டுருக்கேன். மியூசிக்கல் சப்ஜெக்ட் மியூசிக்கை நம்பி இருக்கிறது. ஸோ எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், ஒரு பெரிய மியூசிக் போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் மியூசிக்கு நல்லா அட்டென்ஷன் கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ நான் புது மியூசிக் டைரக்டர் போனால் அட்டென்ஷன் கிடச்சிருக்காது. ஸோ ஐ திங்க் இன்னைக்கு வந்து நல்ல அட்டென்ஷன் கிடச்சி அழுக்கில் பாடல்களே இல்லை, நம்ம டிவியில் பார்த்தாவே போர் அடிக்குது. ஃபாரின் கண்ட்ரியில் போய் தெருவில் போய் திங்கு திங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கோம், மார்க்கெட்டில் ஆடுறோம், ரோட்டில் ஆடுறோம், பார்ல ஆடுறோம்,
லைஃப்பில் எங்கேயாவது நம்ம டான்ஸ் ஆடுறோமான்னு இல்லை பாட்டாவது பாடுறோமான்னு திடீர்னு மார்க்கெட்டில் எல்லோரும் காய்கறி வாங்கிட்டு இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் குதிங்குதுங்கன்னு குதிக்கிறோம், ரோட்டில் குதிக்கிறோம், வெயில் அடிக்குது அங்கே குதிக்கிறோம், பாலைவனத்தில் போய் திங்குதுங்கன்னு குதிக்கிறோம், பாலைவனத்தில் கொடையோடு எங்கேயாவது பம்பிடுவோம் நம்ம. தெரில எனக்கு டிவிலலாம் பார்க்குறப்ப பயங்கர இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. எதுக்கு இப்படிலாம் திங்கு திங்குன்னு ட்ரெஸ்ஸை போட்டு குதிக்கிறோம், சுற்றியில் ஒரு குதி வேற வச்சுட்டு குதிச்சுட்ருக்கோன்னு தெரில. சீக்கிரம் அந்த கல்ச்சர்லேருந்து வெளியே வரணும், நானும் தான் அந்த கல்ச்சரில் இருக்கேன். ஸோ ரொம்ப போரிங்காக இருக்குது, ஒரு கிரிட்டிக்காக ஒரு சென்சிபிள் ஃபிலிம் மேக்கராக இது வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து காவியத்தலைவன் நான் படம் பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டது காரணமே வந்து இதில் சென்சிபிளான இடத்துல பாடல்கள் இருக்கும். அப்படி பாடல்கள் யாராவது டான்ஸ் ஆனாலும் அவங்க நாடக நடிகர்கள், அவங்க அவங்க ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணி தான் தீருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப சென்சிபிளான இடத்துல தான் நான் காவியத்தலைவனுடைய பாடல்கள் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், மோர் சென்சிபிள். ஸோ ஒரு நாடகம், நாடகம் சார்ந்த வாழ்க்கையை சொல்கிறப்ப அந்த பாடல்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது. மற்றபடி மிச்ச படங்கள்லாம் பாடல்கள்லாம் ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. ஒரு அமீபா இருக்கு, ஒரு செல் ரெண்டாக உடையும், அதை பார்த்து தான் இன்னொரு செல் உடையும். நீ இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் நீங்கள் சினிமாவே எடுக்க முடியாது. நம்ம எங்கே தான் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறோம், ஏதோ ஒன்று செய்கிறோம். இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் வானத்துலேருந்து நம்ம குதிக்கவே முடியாதுங்க. எப்படி குதிப்பீங்க நீங்கள் சொல்லணும்? ஸோ எங்கேருந்தோ ஒரு இன்ஸ்பயர் ஆகி நம்ம ஒரு ஃபிலிம் பண்ணுறோம், ஒரு ஐடியாவை க்ரியேட் பண்ணுறோம், ஏதோ ஒன்று செய்கிறோம். எல்லாத்தையுமே காப்பி கேட்டில் சேர்க்குறது இருக்குல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு படத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகிறீங்க, நீங்கள் வந்து தேங்க்ஸ் போடுங்க, ஐ எம் இன்ஸ்பயர்டு ஃப்ரம் திஸ் ஃபிலிம் அப்படின்னு போடுங்க. தப்பே இல்லைன்னு சொல்கிறேன், நம்ம அதை மட்டும்தான் பண்ணுறது இல்லை, அவ்வளோதான். எனக்கு வருத்தமான விஷயம் என்னென்னா, ஐ இன்ஸ்பயர்டு ஃப்ரம் திஸ் இல்லைனா நீ எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆனீங்களோ அவங்களுக்கு ஒரு நன்றி. இது வந்து தமிழில் வர்றது இல்லை ஒன்றும். அப்புறம் மிஸ்டர் கிளீனாக இருக்கிற ஒருத்தன் மேலே காப்பி கேட் ப்ராப்ளம் வர்றதில்ல. எங்கேயாவது மணிரத்னம் இத்தனை வருஷமாக படம் பண்ணியிருக்காரு, அவர் மேலே எங்கேயாவது ஒரு இஷ்யூ இருக்கான். பாலச்சந்தர் சார் அவர் மேலே ஒரு இஷ்யூ இருக்கான். பாரதி ராஜா சார் மேலே இஷ்யூ இருக்கான். பாக்யராஜ் சார் மேலே இஷ்யூ இருக்கான். சங்கர் சார் மேலே இஷ்யூ இருக்கான். நீங்கள் மிஸ்டர் கிளீனாக இருந்தீங்கன்னா உங்கள் மேலே இஷ்யூவே இருக்காது. உங்கள்ட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னா உங்கள் மேலே இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நீங்கள் எப்போ எவ்வளோ வளர்றீங்களோ அவ்வளோ கிளீனாக உங்களை நீங்கள் வச்சுக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மிஸ்டர் கிளீனாக இருக்க பாருங்கள், அதான் ப்ராப்ளம். ஏன்னா கதை வந்து திருடுறதுக்கான சூழல் வந்து எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ இன்ஸ்பிரேஷனுக்கும் கதை திருட்டுக்கும் வித்தியாசம் வேணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு தான் நான் எடுக்கிறேன், அவ்வளோதான். இதில் என்ன திருட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் நம்ம வந்து திருடாமையும் இருக்க வேண்டும், நம்ம கையை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் முதல்ல, அதுவும் முக்கியம் தான். ஜாலி தான், பெரிய நடிகர்கள் படம் நம்மளுக்கு பெரிய சம்பளம் கிடைக்கும், படமும் ஜாலியாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும், நிம்மதியாக இருக்கலாம்ல. நீ பாருங்க, கதையை மட்டுமே நம்பி ஒரு படம் எடுக்கிறப்ப கஷ்டமாக இருக்கு. நெட்டில் ஃபேஸ்புக்கில் என்ன ட்விட் பண்ண போகிறாங்களோ, கழுவி கழுவி ஊற்றுவாங்களா இல்லை அப்படின்னு ஒரு பயம் இருக்கு இல்லையா. ஸோ பிரபலமானா பயப்படவே தேவையில்ல. ஓகே, வெள்ளி சனி நேர் ஹவுஸ்ஃபுல், மண்டே தான் யோசிக்கணும். இன்றைக்கி வந்து சக்ஸஸ் ஃபெயிலியர்லாம் கிடையவே கிடையாதுல்ல. ஒரு படமே ரெண்டு வாரம் தான், ரெண்டு வாரத்தில் வந்து அந்த ஹீரோக்காக ஃபுல் ஆயிடுச்சுன்னா படம் சக்ஸஸ் ஃபெயிலியர் பற்றி யாராவது பேசுவாங்களா? பெரிய ஒருவே கதை எழுதலாம் தான் தோணுது, நிம்மதி. ஏன்னா சின்ன ஹீரோ கதை எழுதுனாலும் ரெண்டு வருஷம் படம் ஆயிடுது, பெரிய ஹீரோக்கு கதை எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்க, நிம்மதி. அவர் காலச்சிருக்கா ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுவாங்க.